வணக்கம். பொதுவாக நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் படங்களில் இந்த பாம்பு சென்டிமெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒர்க் ஆகும். அது பைரவில ஆரம்பித்து தம்பிக்கு எந்த ஊர், அண்ணாமலை, இப்படி பல படங்களில் தொடர்ந்துருக்கு. அண்ணாமலை படத்தில் அந்த பாம்பு காட்சி எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிற சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியை எடுத்தவர் யார் அப்படின்னா கோபிநாத். கோபிநாத் வந்து சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. அது என்ன கேள்வி அப்படின்னா, ரஜினி சாரை பொறுத்தவரையும் இந்த பாம்பு சென்டிமெண்ட் அப்படிங்கிறது நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ அண்ணாமலை படத்துலேயும் நீங்கள் அந்த பாம்பு காட்சியை வச்சுருந்தீங்க, ரொம்ப நேரம் அந்த காட்சி வரும், அந்த காட்சி எப்படி எடுத்தீங்க, அதில் நடந்த விஷயங்கள் பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு சுரேஷ் கிருஷ்ணா சொல்கிறாரு, அது ஒரு சுவாரஸ்யமான இன்சிடெண்ட் அப்படின்னு. அந்த பாம்பு வந்து ட்ரெயின்டு பாம்பு கிடையாதான், பழக்கப்படுத்தப்படாத ஒரு பாம்பை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க ஷூட்டிங்க்காக. சரி ஓகே அப்படின்னு கேமராவை எல்லாமே தள்ளி வச்சுட்டு ஜூம் போயிருக்காங்க. அங்கே வந்து யாருமே இல்லை, ரஜினி சார் மட்டும் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாம்புக்காரன்ட்ட சரி பாம்பை விடு அப்படின்னதையும் அவனும் விட்டுறான். விட்ட உடனே பாம்பு அங்கங்கே போயிட்டு கரெக்டாக அப்புறம் ரஜினி சார் மேலே ஏறுது. அசைஞ்சால் பாம்பு கொத்திரும் அப்படிங்கிறதுக்காக அசையக்கூடாது. அசையாமல் என்ன ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கும்போது தான் சரி சிரிக்கலாம் அப்படின்னு அப்படி பாடியை அசைக்காமையே வாயை மட்டும் சிரிப்பார் தலைவர் ரஜினி. அதுக்கப்புறம் இன்னொரு ஆச்சரியமான விஷயமும் நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, பாம்பு வந்து அப்படியே ரஜினி சாரோட கழுத்தை சுற்றி சிவபெருமானுக்கு இருக்கிற மாதிரி வந்து நிற்கிதான். இதை பார்த்தோடனே எல்லாத்துக்குமே. அதுக்கப்புறம் ரஜினி சாரோட உடம்பில் வந்து பாம்பு அப்படியே அங்கங்கே போயிட்டு இருக்கும்போதே ரஜினி சார் வந்து சுரேஷ் கிருஷ்ணாட்ட கேமராவை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏதோ டைலாக் தான் பேசுகிறாரு அப்படின்ட்டு சுரேஷ் கிருஷ்ணாவும் அசால்ட்டாக விட்டுருக்காரு. அதுக்கப்புறம்தான் ரஜினி சார் சொல்கிற புரிஞ்சுக்கிட்டு கட் பண்ணிவிட்டு அந்த பாம்பை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம்தான் இன்னொரு மெயினான இன்சிடெண்ட்டே நடந்திருக்கு. பாம்புக்காரனுக்கும் மேனேஜருக்கும் ஒரே வாக்குவாதமாக இருந்திருக்கு. என்னடா இவங்க படத்தான் முடித்தாச்சே, பேமெண்ட் கொடுத்து அனுப்ப வேண்டியதானேன்னு அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, அந்த பாம்புக்கு வாய் கட்டவே இல்லையாம். இந்த மாதிரி படத்தில் நடிக்கிற பாம்புகள் எல்லாத்துக்குமே வாயை வந்து கட்டி தான் கொண்டு வருவாங்க, அப்போ தான் யாரையும் கடிக்காது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இந்த பாம்பை வாயை கட்டாமே கூப்பிட்டு வந்திருக்காங்க, அதுவும் தெரியாமல் இந்த ஷூட்டிங்கும் நடத்தியிருக்காங்க. தலைவர் ரஜினியும் அதில் நடிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த பாம்பு தலைவருக்கு இது கடிச்சிருந்ததுன்னா நான் செத்தேன் அப்படின்னு சுரேஷ் கிருஷ்ணா அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த படையப்பனுக்கு எந்த பாம்போட விஷமும் ஏறாது.